இன்னும் ஒரு ஹதீஸ் ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஹசன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். அதிலே ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு கணவனுடைய உடம்பில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு காயம் வந்து அந்த காயம் சேல் கட்டி போகுது. அப்படியான காயத்தில் ஒரு பெண், ஒரு மனைவி தன்னுடைய வாயை வைத்து சுத்தப்படுத்தினாலும் அவள் கணவனுக்கு நன்றி உள்ளவளாக மாற மாட்டாள் என்று சொல்கிறார்கள். அப்ப கணவனுக்கு நன்றியோடு நடந்து கொள்வது என்பது ஒரு இபாதத். பெண்கள் இதை ஏற்றுக்கொண்டால் இபாதத். அல்லாஹ்வுக்காக நமக்கு சில நேரம் பிடிக்காத விஷயத்தை கூட செய்வோம், அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக சில நேரம் கடும் குளிர் அறிக்கும் நமக்கு சுபஹ் டைம்ல, எழும்புறது கஷ்டமா இருக்கும், ஆனால் எழும்புவோம். ஏன்? அல்லாஹ்வுக்கு எழும்பினால் தான் பிடிக்கும். அதே போலதான் கணவனுக்கு நன்றியோடு நடப்பதும் கணவனுக்கு கட்டுப்படுவோம். ஆனால் கணவனுக்கு கட்டுப்படுவது என்பதில் ஒரு எல்லை இருக்கிறது. என்ன எல்லை? ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தாஅத லி மக்லூகின் ஃபீ மஅசியத்தில் காலிக். படைத்தவனுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் படைப்புகளுக்கு கட்டுப்படக்கூடாது. அல்லாஹுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் அல்லாஹுடைய அடியார்களுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது தலைவராக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, பிரின்சிபலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அல்லாஹுக்கு மாறு செய்ய சொல்லி கட்டளையிடுறாங்களா, கட்டுப்படக்கூடாது. இது ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எச்சரிக்கை. எனவே பெண்கள் அல்லாஹுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் கணவனுக்கு கட்டுப்பட தேவையில்லை. ஆனால் அல்லாஹ் அனுமதித்த விஷயங்கள் இருக்கிறது, கடமையாக்கிய விஷயங்கள் வேற, அனுமதித்த விஷயங்களில் நல்ல விஷயங்களில் கணவனுக்கு மனைவி கட்டுப்பட்டால் நிறைய பிரச்சனைகளை வீட்டில் தீர்க்கலாம். அப்போ பெண்கள் கணவனுக்கு கட்டுப்படுவது, கணவனுக்கு நன்றியோடு நடந்து கொள்வது ஒரு இபாதத் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும்.